ஹாய் விவோஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்லைக்கானையும் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரமே உங்களை வந்து சேரும் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற வினோதமான நாள் என்ன அப்படின்னா நேஷ்னல் சாக்லேட் ஐஸ்கிரீம் டே ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க இங்கே யாருமே இல்லை ஆனால் அதுலேயும் சாக்லேட் ஐஸ்கிரீமுங்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட சாக்லேட் ஐஸ்கிரீமோட டே தான் இன்றைக்கி அது வந்து எப்படி உருவாச்சு அதோட கதை என்னங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐஸ்கிரீம் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கு அதில் எஸ்பெஷலி சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து கடைசியாக கண்டுபிடிச்ச ஃப்ளேவர் தான் சம்மரில் எப்பயுமே ஐஸ்கிரீம் வந்து ஓவராக சேல் ஆகும் ஆனால் இப்போ கொரோனா இருக்கிறதுனால கிட்ஸ் எல்லாருமே வந்து ஐஸ்கிரீமை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஐஸ்கிரீமோட வரலாறு என்ன அப்படின்னா இதை யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னா சைனீஸ் பீப்புள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பதினாறாவது செஞ்சுரியில் இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஐஸ்கிரீமை வந்து முகல் எம்பரர் காலத்தில் நம்ம இந்தியாவில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இது மக்களிடையே ரொம்பவே அதிகமாக வாங்கி சாப்பிட்ற பொருள் ஃபுல்லாக வந்து இருந்ததுனால இது வந்து அதுக்கடுத்து ஃபேமஸ் ஆகிருக்கு அப்புறமாட்டிக்கே இவங்க ரோமன் எம்பரர் வந்து கொடுத்து ரோமன் எம்ப்ரரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து பனிக்கட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க இருப்பாங்க ஓட்டப்பந்தயம் நடக்கும் அப்படிப்பட்ட ஓடுறவங்களுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்பவே எனர்ஜிட்டிக்காகவும் இருந்திருக்கு அதனால அங்கேயும் வந்து இது வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறமா இதை வந்து யுஎஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லெமனோடே அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது ப்ராடக்டாக உருவாக்குனது யார் அப்படின்னா ஃப்ராங்க் எப்பர்சன் அப்படிங்கிறவர் வந்து உருவாக்கியிருக்காரு இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேதி அக்டோபர் மாதம் வந்து பேட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அதில் சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்து அதுக்கு அதுக்கடுத்து பேட்டன் வாங்கியிருக்காங்க இந்த சாஃப்ட் சர்விங் ஐஸ்கிரீம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையும் எண்பதுலேயும் அதிகமாகவே வந்து இதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது எப்படின்னா ஒரு பவுலில் வச்சு பண்றது அந்த பவுல் ஐஸ்கிரீம்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் வந்து பரவலாக வந்துகிட்டு இருந்திருக்கு இந்த கோன் ஐஸ்கிரீம் எப்போ வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து வேஃபல் கோனுங்கிறவர் தான் வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்காரு எப்படின்னா அவர் ஒரு நாள் அந்த கப் ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் அது வந்து கீழே கொட்டிருச்சான் கொட்டுன்னு அந்த இது வந்து கோன் ஷேப்பில் இருந்திருக்கு இவர் கொட்டிருச்சு நிறைய ஐஸ்கிரீம் வேஸ்ட்டாக போயிடுச்சின்னு சொல்லி அந்த பவுலை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இந்த ஐஸ்கிரீம் கொட்டிருச்சு அப்படின்னு அதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் அவருக்கு தோணுச்சான் ஏன் அந்த ஐஸ்கிரீமை வந்து வைக்கிற பவுலையும் யூஸ் பண்ணுற மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சான் ஏன் அதை சாப்பாட்டு பொருளே செய்யக்கூடாது அப்படின்னு தோணுனதுனால சாக்லேட்லாம் வச்சு ஒரு பிஸ்கட் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஐஸ்கிரீமை வைக்கலாம் கோன் ஷேப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அந்த கோனை பார்த்து செஞ்சது தாங்க கோன் ஐஸ்கிரீமை அதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீமை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வர கம் கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி முதல் மூணு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா இருக்குது அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கண்ட்ரி வந்து இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் கண்டுபிடிச்சி பேட்டன் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்தது வெண்ணிலா ரெண்டாவது வந்தது சாக்லேட் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை என்ன நல்லது நடக்குது நம்மளோட வந்து ரொம்பவே குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீம் வந்து இவ்வளோ விலையா அப்படின்னு யோசிக்காதீங்க எவ்வளவு விலைன்னு என்ன ஐஸ்கிரீம் நம்ம பார்க்கலாம் அப்டர்டிடி சுண்டே அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் இருக்குங்க இது வந்து ரொம்பவே ஐஸ்கிரீம்லயே விலை உயர்ந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதோட ஒரு போர்ஷனோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அறுபதாயிரம் டாலர் அதாவது நம்ம இந்தியனோட மதிப்புக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐஸ்கிரீம் அதாவது உலகத்திலே ரொம்ப அதிக மதிப்புள்ள ஐஸ்கிரீம்னு இது வந்து வாங்கியிருக்க பட்டம் வாங்கியிருக்க இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே டேஸ்டியும் ரொம்பவே ஹெல்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதனால தான் இந்த ஐஸ்கிரீமுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை Sandiko Mare, bye from Smiley Cromali. Thanks for watching.